இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியல்ல ஐஸ்வர்யா ஏதாச்சும் புத்திசாலித்தனமா கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணி பண்ணி கௌதம மாட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா அது நடக்கல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டிட்டு இருக்காங்க. சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தொழில்னு எங்களுக்கு தெரியும், நீ மாடலிங் பண்ணுற யாரும் குறை சொல்லலை, ஆனால் இந்த சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை ப்ரெக்னென்ட்லாம் முடிஞ்சு ப்ரெக்னன்சி முடிஞ்சு குழந்த பிறந்தப்பறம் அவங்க மாடலிங் பண்ணுறேன்னா ஒத்துப்பாங்க போல. ஸோ இப்போ வேணா வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ண அந்த ப்ரெக்னன்சிங்கிற விஷயம் தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பா முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க அப்பையும் வந்து இப்போ திருப்பி வந்து கோபமாக வந்து பேச, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணக்கூடாதா, என்ன நான் பண்ணுறேன், என்ன பண்ணேன், நாங்கள் ஒரு ஷூட் அது அங்கே நடிக்க தான் போயிருந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக டபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாவும் உள்ளார வந்து, மகா தான் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் எப்படி பேசுகிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் சரி இந்த குடும்பத்தில் உன்னை ஏற்றுக்கிட்டதுக்காக நீ பணிஞ்சு தான் போகணும், இந்த குடும்பத்தோட பேர் கெட்டு போகிற மாதிரி என்றைக்குமே நடந்துடக்கூடாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீங்கள் மனசில், நீ அக்காவாக இருந்தாலும் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க அந்த பக்கம் தனியாக வேற பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் எடுத்தறிய மாட்டேன், எடுத்தறிஞ்சு பேசுகிறேன், எல்லாரும் யாரையும் மதிக்க மாட்டேன், எல்லாட்டையும் பெர்மிஷன் வாங்காமல் போயிருக்கேன், யார்ட்டையும் சொல்லாமல் ஏன் போகலாம் அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றையும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. இந்த சமயத்தில் இவங்க இன்னமும் கோபமாகி சும்மா வந்து சும்மா இந்த ஓவராக பண்ணாதீங்க, எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன், இது ஒரு பெரிய விஷயமா என்ன நினச்சிட்டு இருங்க, என்னையே எப்போ பார்த்தாலும் சும்மா குறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, சித்ரா அவங்கள வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இந்த குரல்லையே லைட்டாக கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தெரியுது அப்படின்னு திரும்பி பார்த்தா கோடீஸ்வரி தான் இருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் தேவையில்லாத எக்ஸ்பிரஷன், குரலுக்கு நீங்கள் ஷாக் ஆகலாம், ஷாக் ஆகிறது வேறு, நாடகத்தனமாக மிகையும் நடிப்பாக ஓவர் ஆக்ஷனாக பண்ணுறது வேறு, அப்படி பண்ணிட்டு வராங்க. உள்ளார வந்து அப்படியே கழிய அப்படி ஊங்கி அடிக்க வந்து அடிக்க மாட்டேன், ஏன் அடிக்க மாட்டேன்னா என் விரல் உன் மேலே படத்தை கூட நான் அசிங்கமும் அவமானமாக நினைக்கிறேன், இந்த குடும்பத்தை பற்றி என்ன நினச்சேன், நீ எப்படி கேவலமாக வந்திருந்த, எங்கேருந்து எங்கே வந்திருக்கங்கிறத யோசிக்கணும், பழசை யோசிக்காமல் இந்த குடும்ப பாரம்பரியத்தை கெடுக்க பார்க்குறியா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் காரணம் நான் தான், இவளை நான் இப்படி கேட்டு ஒழுங்காக வளர்க்கல, நான் இன்னொருத்திய ஒழுங்காக வளர்த்தேன், இவளை ஒழுங்காக வளர்க்கல அப்படி இப்படின்னு பேசி உடனே அப்படியே மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டோடனே எல்லாம் ஒரே மனசு உரியாடுறாங்க. வேதாச்சலமே வந்து சரி ஓகே அவள் நின்று போட்டோம், அவள் யாரும் வெளில அனுப்பணும்னு நினைக்கல நாங்கள், ஆனாலும் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் தான் நினச்சோம், இப்போ மகாட்டை வந்து கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, மகா தான் வீட்டோட மூத்த மருமக மாதிரி அப்படின்னு பாட்டி வேற தனியாக வேற பேசிகிட்டு இருக்காங்க, அவளை வந்து மதிக்கணும் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாம் பேசி எங்கேயே வெளில அனுப்ப போகிறது இல்லைன்னா சித்ரா முகம் கௌதம் முகம்லாம் சேர்த்தே போச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் உடனே டக்குன்னு வந்து இவங்களை என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னா இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கிளம்ப பார்க்குறாங்க. பரவாயில்ல சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு காயத்ரிலேருந்து எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த நலங்கு வைக்கலாம்னு வந்தேன் அப்படின்னா வந்த காரியத்தை முடிச்சிருங்க வாங்க நம்ம சொல்லி சொல்லி தான் அவளுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நலங்கு வேறு வைக்கிறாங்க. இதில் வேறு இல்லாத ப்ரெக்னன்சிக்கு நலங்கு நலங்கு எல்லாரும் வச்சுக்க, இப்போ மட்டும் வந்து கன்னத்தில் தாங்க வச்சு அந்த மஞ்சள்லாம் பூச முடிஞ்சு இவங்களால் சந்தனமாக எல்லாம் பூச முடிஞ்சு இவங்களால். ஸோ இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடறாரு ஐஸ்வர்யாவுக்கு, என்னன்னா வந்து இந்த குடும்பங்கிறது வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு தங்கம் வைக்கிற மாதிரி அவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சொல்றாரு, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி புரியவே இல்லை, அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் வந்து பெருமையாக இருக்கும், இல்லைனா கழுத்து எடுத்துரும் அப்படின்னாரு, எனக்கு தெரில வாழ்க்கை ஃபுல்லாக அது கழுத்து எதுனா ஒரு தடவை இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன வசனங்கிறது நமக்கு ஒன்றும் பிடிபடலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நடந்து முடிஞ்சது, அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே வந்து இப்போ சித்ராவுக்கும் இந்த பக்கம் வந்து இப்படி கௌதமுக்கும் இப்படி கடுப்பாக இருக்குது, இந்த கோடீஸ்வரி வரவேணான்னு எப்படியா தடுத்துருக்கணும் நம்ம, அது கூட ஒன்று தெரிஞ்சுக்காம சொதப்பிட்டனையும் கௌதம திட்ட எனக்கு என்ன தெரியும், நானும் அவங்களை வர சொன்னேன் அப்படின்னு அவர் குழம்ப, சரி விடு இந்த வீடியோ வைரலாக வைரலாக இந்த விஷயம் வெளில போக 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 அதை வச்சே இவங்க எல்லாம் கோபமாக இருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் பின்னாடி, நீ கவலைப்படாமல் இரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவ்வளோ துரத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம்.